வணக்கம். இன்றைக்கு நான் வந்திருக்கிற இடம் தான் வந்து அம்பன் என்ற ஒரு இடம் வந்து. இது வந்து மணற்காடு, நாவல் காடு அந்த இடங்களுக்கு கிட்டின இடம் வந்து. அப்போ சும்மா இப்போ இங்கே வந்து நாவல் பழ காலம், அப்போ கொஞ்சம் நாவல் பழம் ஆய்வு மட்டு இந்த இடத்துக்கு வந்தது. அப்போ இப்போ நாவல் பழக்காலம், நாவல் பழம் கொஞ்சம் ஆய்வு மட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் வந்து வடமராட்சின்ற தென் பகுதி மாதிரி அந்த இடங்களில், தென் கிழக்கு பகுதி மாதிரி அந்த இடங்களில் இருக்குது. அப்போ அந்த இடங்களில் தான் வந்து வந்திருக்கிறோம் நாவல் பழம் ஆயிரதுக்கு. இது வேற இந்த இடமெல்லாம் சுற்றி வேற பார்த்தீங்கன்னா மணல் வெளிகளும் முழுக்க பத்தை காடுகள், நாவல் பழ மரங்கள் எல்லாம் தான் இந்த இடத்துல இருக்கும். வடலிகள் இருக்கும். அப்படியே கும்பி கும்பியாக மணல் மணல் தான் இருக்கும். இப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படி தான் கும்பி கும்பியாக மணல் இருக்கும். பார்த்தீங்களா இதுகளுக்குள்ள சனம் கொஞ்சம் ஆஞ்சிட்டு, அப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இதுதான் நாவல் பழம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நல்ல ஒரு தலைமையான இடமும் இது. கொஞ்சம் படியெல்லாம் வந்து பொழுதுபோக்குறதுக்கு நல்ல ஒரு இடம் உண்டு. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாவல் பழங்கள். நல்ல கருப்பாக இருக்கிறது வந்து பழம், சிவப்பு வந்து செங்காய். பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல நாவல் பழம் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. இதுதான் இந்த அம்பன். இது அண்டின எல்லா இடமே வந்து இப்படி மரங்கள் தான். வடலியல், ஈச்ச மரம், நாவல் மரம், பால மரம், வீர மரம், சூர மரம், அப்படி எல்லா மரமும் இந்த இடங்கள்ல இருக்கு. காய் இருக்காடா? ஆ, பச்சைக்காய். சிவப்பு தான். கருப்பு இருக்கு. ஏ, முள்ளு முள்ளு பாத்து. இது வந்து ஈச்ச மரம். அங்கல சில காய் இருக்கு. அங்கடா நல்லா. ஓ, அங்கல ஒட்டு கருப்பு இருக்கு. நில் விலது. இப்படி இது இப்படி 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 பிடிச்சு வீடா. கீழ வேற பாம்பு ஏதா வருதா? இதான் பாத்தீங்களா ஈச்சம்பழம். இது வந்து பழம், சிவப்பா இருக்கு காய். இது நல்ல பழம். இப்போ அழுகிட்டு இருக்கு. இந்த பச்சையா இருக்கிறது காய், இந்த சிவப்புகள் வந்து செங்காய், கொஞ்சம் கருப்பா இருக்கிறது பழம். கருப்பா இருக்கிறது பார்த்தா ஆகணும். சாப்பிடு காடு. அப்படி இருக்கு. சோக்கா இருக்கு. கீழுக்கு எல்லாம் ஊர்பட்டது. பெரும்பாலும் நச்சுக்காய் தான் இருக்கும்.
ஆனா முள்ளு மரத்தோட இருக்கிறதால சில வேளை சாப்பிட முடியாம இருக்கு. சொல்ல தெரியல. இந்த பூவை பாத்தீங்கன்னா வித்தியாசமான அமை போட ஒரு இந்த பூ இருக்கு. இந்த கீழே பாத்தீங்கன்னா பழம் இருக்கு இல்லையா? இது இந்த நிலத்துக்குரிய ஒரு பூ மாதிரி இல்லையா? நாவல் பழம் சாப்பிடு சாப்பிடு நாக்கெல்லாம் நீளம் ஆயிடு. ஒன்றுமில்லை. என்னடா சொல்ற? பாம்பு மாதிரி இல்ல, அது அசை வித்தியாசம் வந்து பள்ளி மாதிரி புஷ்கண்டு வரும். பாம்பு கூட பாம்பு எல்லாம் கூட நிக்கிறேன். இது ஒன்று தான் நான் சொல்லி கொண்டிருக்க போறது. இதே பண்ணிட்டு நான் சொன்ன உம்பி அதுல மறைஞ்சிருக்கு இந்த மரத்தோட. சி, அத இங்க அங்க தொங்க இல்ல, இங்க ஆல் பக்கம் நான் ரோட்ல இங்க ஆல் பக்கம் நான் இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வடிவா மணல், அங்கங்க பெட்டை முட்புதர்கள், அப்படிய மணல் கும்பிகள், சின்ன பிள்ளைகள் விளையாட நல்லா இருக்கு. குதி குதி வர போற. மேல பாத்தீங்கன்னா அந்த கும்பி எல்லாம் கொஞ்சம் பனையல் இருக்கு. சுத்தி வர இலையான் மச்சு கொண்டிருக்கு. மணல் கும்பி நல்ல வடிவா இருக்கு. மேலே இந்த சறுக்கி கொண்ட சோக்கா இருக்கு. அதிகண்டாம மணல் கும்பி அடிக்க வந்துட்டேன், மேலே ஏறி போவோம். அற்புத காட்சி அங்க இருக்குது பாருங்க. சொப்புத காட்சி அவை வேணும். காண கிடைக்காத காட்சிகள் இதெல்லாம். யூடியூப்ல போட கொஞ்சம் இதுல வருவாங்க. ஓடுங்க பாயில. ம், பாயில சறுக்க போறியா? சறுக்குற பாயில மாதிரி பாயில சறுக்கு. பாஞ்சு சறுக்கு. கவனம். ஓகே. ம்,
வா அந்த பெனை கிட்ட வா. சரிந்து வளர்ந்த பெனை. அப்ப இதுகள் தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு கூட்டிக்கணும். அம்பன் நாவல் காடுகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல எல்லாத்தையும் சுற்றி காட்டினேன். மணக்கும்பிகள் இருக்க மரங்கள் அது எல்லாம் எல்லாம் காட்டினேன். நாவல் படம் ஆயிடுறது எல்லாமே காட்டினேன். இப்போ இருட்டிட்டு அப்போ வீட்டை போகிற நேரம் வந்துட்டுது. இந்த காணொலி உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.